ஹாய் வணக்கம் நண்பா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பகுதியில் எதை பற்றி பார்த்துக்கிற போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பட்டா வாங்குவதற்கான வழிமுறைகள்னால் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு இந்திய குடிமனுக்கு ஆதார் கார்டு வந்து எப்படி முக்கியமோ அதே மாதிரி உங்களுடைய நிலம் அதாவது உங்களுடைய இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டாங்கிறது வந்து ஒரு மிக மிக முக்கியமான ஒரு ஆவணங்கிறது வந்து சொல்லலாம் அந்த பட்டா வந்து எப்படி லஞ்சமே இல்லாமல் எப்படி இலவசமாக வந்து அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நீங்கள் வந்து என்னென்னலாம் பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் உங்களுக்கு வந்து தேவைப்படும் யாரை போய் நீங்கள் வந்து அணுகி இது வந்து அப்ளை பண்ண முடியும் என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதனால் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் சிம்பிளாக தான் இருக்கும் கொஞ்சம் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும் என்னென்ன ஸ்டெப்லாம் அதில் வந்து இருக்கு அப்படிங்கிறது இங்கே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளுடைய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதாக இருந்தால் வீடியோ கீழே வந்து சப்ஸ்க்ரைப் பட்டனையும் பக்கத்தில் வந்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் என்ன நம்பர் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் உங்க மொபைல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் சஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள் சரி வாங்க அன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிலம் வாங்கிட்டு அதுக்கு வந்து பட்டாவும் சரி பத்திரமும் சரி இது ரெண்டையும் வந்து எப்படியாவது அப்ளை பண்ணி வாங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா போதும் போதும் ஆயிரும் ஏன்னா இடம் கூட வாங்கிடலாம் அந்த பட்டா பத்திரம் வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது இந்த காலகட்டத்தில் கஷ்டமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் லஞ்சம் கொடுத்தா தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நடக்குது பட்டு லஞ்சம் கொடுத்துமே இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு வந்து மூவ் ஆகிறதே கிடையாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் யாருமே வந்து பார்த்திங்கன்னா லஞ்சம் கொடுக்குறது வந்து தயவு செய்து அவாய்ட் பண்ணிக்கோங்க நம்ம லஞ்சம் கொடுக்கறதுனால அவங்க வந்து வாங்குறாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்களையும் வந்து குறை சொல்ல முடியாது நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவறதுக்கு வந்து தூ ஒரு தூண்டுதலாக இருக்கும் தயவுசெய்து நம்ம லஞ்சம் கொடுக்குறது வந்து அவைட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து வாங்குறது கொஞ்சம் ரொம்பவே கம்மியாகும் இப்போ வந்து பட்டா வந்து எப்படி அப்ளை பண்ணி வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு சிஎம்ங்கிறவங்க வந்து பட்டா வந்து சேவை மையம் அதாவது ஆன்லைனில் விண்ணப்பித்து வாங்கிக்கலாம் மக்களுக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்லிட்டு தான் ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தாங்க இது வந்து எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே இங்கே நீங்கள் வந்து நீங்கள் வந்து பட்டா வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு சில அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ல ஆஃபீஸர்லாம் பட்டா வந்து வாங்குறதுக்கு ரொம்ப அலை விடுவாங்க லஞ்சம் கொடுத்தா தான் அந்த பட்டம் வந்து உங்களுக்கு வந்து தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ப்ரொசீஜர்லாம் கொடுப்பாங்க அதை தடுக்கணுங்கிறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஈசி வயத்தில் மையத்தில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில திட்டத்தை நாங்கள் சொல்லியிருந்தாரு இப்போ அதெல்லாம் இருக்கட்டும் இன்றைக்கி பட்டா வந்து அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பட்டானா என்ன பத்திரம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க ஓகே இப்போ வந்து பத்திரம்னா என்ன பட்டானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு பத்திரம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய நிலத்துக்கான பத்திரம்னு சொல்லுவாங்க அதாவது பதிவுத்துறையால் வந்து அளிக்கக்கூடிய ஒரு ஆவணம் இன்னொருட்டு நிலைய நில நிலத்தை வந்து இன்னார் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அத்தாரண்டிகேஷனுக்காக இந்த பத்திரம் வந்து கொடுக்குறாங்க பதிவுத்துறை மூலியமாக பட்டா அப்படிங்கிறது வந்து வருவாய்த்துறை மூலியமாக வந்து நம்மளுக்கு கொடுக்கு கொடுக்குறாங்க இந்நாட்டு நிலத்தை நான் வந்து வாங்கிட்டேன் இந்த நிலத்துக்கு வந்து நீ அவங்க வந்து பொறுப்பு கிடையாது இந்த நிலத்துக்கு நான் தான் பொறுப்பு அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பட்டா அப்படிங்கிற வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பட்டானா என்ன பத்திரம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம் இப்போ வாங்க பட்டா வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தலாம் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக தெரிஞ்சுக்கிறணும் அதாவது என்கிட்ட வந்து பத்திரம் இருக்குது பட்டா இல்லை அதனால் நான் வந்து வீடியோ கட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி எழுப்பலாம் அதாவது பத்திரமும் இருக்கணும் பட்டாவும் இருக்கணும் பத்திரம் எந்தளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி தான் பட்டாவும் முக்கியம் அதாவது பத்திரத்தை மட்டும் வச்சு நீங்கள் வந்து வீடு வந்து கட்டிட முடியாது பட்டாவும் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க புதுசாக வந்து நீங்கள் வீடு கட்ட போகிறீங்கன்னா உங்களுக்கு லோன் வந்து கிடைக்க தேவைப்படும் நீங்கள் லோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பத்திரமும் தேவைப்படும் பட்டாவும் தேவைப்படும் புதுசாக வந்து ஒரு இபி வந்து மின் இணைப்பு வந்து இணைக்கிறீங்க வீட்டுக்கு அப்போனா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பத்திரமும் கேட்பாங்க பட்டாவும் கேட்பாங்க அதனால் நீங்கள் வந்து பத்திரத்தை மட்டுமே வச்சு நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது பட்டா வந்து எந்த அளவுக்கு முக்கியமாக அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஆவணம் தயவு செய்து எல்லாருமே பட்டாங்கிறத வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா புறம்போக்கு ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து பட்டா வந்து இலவசமாக வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் தரப்புலேயே வந்து சொல்லியிருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பட்டா வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா ஃபியூச்சரில் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைனா உங்களுக்கு ஒரு சில சிக்கல்னால் நிறைய ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் பட்டா வந்து அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது ஓகே கைஸ் இப்போ வந்து பட்டா வந்து அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு வந்து தேவைப்படும் என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவைப்படும் சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா கண்டிப்பாக இந்த ஆவணங்கள் இருந்தால் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பட்டா வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் எப்படி வந்து என்னென்ன ஆவணெலாம் தேவைப்படும் அதை எடுத்துகிட்டு நீங்கள் எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பட்டா வந்து எப்படி கிடைக்கும் இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் உங்களுக்கு வீடியோவில் கடைசி வரைக்கும் சொல்லியிருக்கேன் அதனால வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்கோங்க ஓகே நீங்கள் இந்த டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது வருவாய்த்துறை முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா வருவாய்த்துறை அப்படி இல்லைனா விஓ ஆஃபீஸ் இந்த ரெண்டு பேர்ட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா பட்டா சம்பந்தமான எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாலும் தான் போய் நம்ம வந்து அப்ளை பண்ணுறது இல்லை மாற்றுறது எதாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட தான் போய் பண்ண முடியும் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் முறை அதாவது நம்ம இந்தியா வந்து டிஜிட்டல் முறையாக வந்து மாறிட்டுருக்கு டிஜிட்டல் இந்தியாவாக அதனால எல்லாமே எல்லா தரப்புலேயுமே இருந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து எல்லாத்தையுமே ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க அதில் வந்து இந்த ஒரு பட்டா சம்மந்தமான விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு நீங்கள் என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பட்டா வாங்கிறதுக்கு தேவையானவங்க அவர்கள் எழுதி கொடுத்த பத்திரம் நீங்கள் வந்து ஒருத்த ஒரு இடத்த வந்து வாங்கிட்டீங்க அவங்க வந்து இவங்கள்ட்ட தான் இடத்த நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரம் எழுதி கொடுத்துருப்பாங்க பதிவுத்துறையிலேருந்து அந்த பத்திரம் வந்து தேவைப்படும் அவங்களுடைய பட்டா நகல் அதுக்கு நீங்கள் இடம் வாங்கியிருப்பீங்க பார்த்தீங்களா அவங்களுடைய பட்டா வச்சுருப்பாங்க அவங்களுடைய ஜெராக்ஸ் காப்பி ஒன்று தேவைப்படும் அந்த இடம் வந்து வில்லங்கை இருந்தால் கண்டிப்பாக சான்றிதழ் இருந்து கேட்பாங்க அதாவது வில்லங்க சான்று வந்து எப்படி எடுக்கிறன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் அது வந்து கண்டிப்பாக தேவைப்படும் வீடியோ வேணும்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன் கமெண்ட்டில் கேளுங்க எத்தனை பேருக்கு வேணும்னு சொல்லிவிட்டு அது வந்து மொபைல் மூலியமாகவே நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும் அதாவது இந்த இடத்துக்கு வந்து வில்லங்க சான்று அதாவது வில்லங்க இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு நீங்களே செக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஆதார் கார்டு அப்ளிகண்டோட ஆதார் கார்டு ஃபோட்டோ வந்து கேட்பாங்க ஃபோட்டோ எத்தனைன்னு சரியாக தெரியல பட் ஒரு ஃபோர் ஃபோட்டோவுக்கு மேலே வந்து எடுத்துருப்போங்க இது எல்லாமே எடுத்துகிட்டு நீங்கள் வந்து எங்கே பண்ண பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்க இசேவி மையத்துக்கு போயிட்டு நீங்கள் வந்து பட்டா அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்களாலே அவங்க வந்து ப்ரொசீஜர் எல்லாம் சொல்லுவாங்க இது எல்லாமே எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் இதை அப்ளை பண்ணி எனக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இதை அப்ளை பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டெக்னாலஜிமெண்ட் நம்பர் கொடுப்பாங்க ஒரு ஸ்லிப்பில் அந்த நம்பர் தான் வந்து பார்த்திங்கனா தேவைப்படும் கவனமாக வந்து பத்திரமா வச்சுக்கோங்க ஓகே எனக்கு இந்த மாதிரி ஆன்லைன்லேயே நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டேன் எனக்கு வந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக உங்களுடைய டிஸ்ட்ரிக் கலெக்டர்கிட்ட நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே மனு வந்து அளிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அது வந்து எப்படி அழிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறேன் ஆன்லைனில் வந்து மனு அளிக்கணும் அதாவது உங்களுடைய கலெக்டர் இந்த மாதிரி நான் வந்து ஈசியவை மையம் மூலியமாக வந்து பட்டா வந்து அப்ளை பண்ணேன் பட் எனக்கு வந்து இன்னும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை நீங்கள் வந்து ஒரு ஒன் மந்த்த் வந்து வெயிட் பண்ணுங்க ஒன் மந்த் ஒன்றரை மந்த் வெயிட் பண்ணுங்க அதுக்குள்ளே இந்த கிடைக்கும் அப்படி கிடைக்கலன்னா மட்டும் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அந்த அட்வான்டிஸ்மெண்ட் நம்பரை வச்சு ஆன்லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புகார் இல்லைங்க கலெக்டருக்கு பட் கலெக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் எடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும்னா ஆர்டிஐ பண்ணணும் இந்த ஆர்டிஐங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே ஒரு ப்ரீஃபாக வீடியோ போடுறேன் ஆர்டிஐனா எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் ஷார்ட்டா பட் அது வந்து எப்படி பண்ணணும் என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியுது கிடையாது படித்த இளைஞர்களுக்கும் தெரியுது கிடையாது படிக்காதவங்களுக்கும் தெரியுது கிடையாது தயவுசெய்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தகுதி அதாவது உங்களுடைய என்ன சொல்கிறது உங்களுடைய அந்த தகுதி தேவையானங்கள்லாம் நீங்கள் வந்து ஆர்டிஐயில் கண்டிப்பாக வந்து கேட்டுக்கிற முடியும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வருன்னா அவங்களுக்கு வந்து தண்ணி தயக்கம் பயம் பயத்தை வந்து செய்து பார்த்தீங்கன்னா தூக்கி எரிஞ்சுட்டு உங்களுக்கு என்னென்னா தேவை உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படுது என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்களா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆர்டிஐட்ட வந்து கேட்டுக்கலாம் தகவல் அறியும் உரிமை சட்டம் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து அக்னாலேஜ்மெண்ட் நம்பரும் இருக்கும் உங்கள்கிட்ட அதுக்கப்புறம் கலெக்டர்ட்டை மனு கொடுத்ததுக்கான ஒரு அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும் அந்த ரெண்டு நம்பரை கொண்டு போய் ஆர்டிஐயில போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பத் பதில் கண்டிப்பாக ஆர்டிஐலேருந்து வரும் இது வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து உங்களுக்கு இருக்கும் இப்போ பட்டா வந்து கொண்டு குடி சீக்கிரமே உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஓகே இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து ரொம்பவே நன்றி இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் ஒரு புத்தம்பது இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அதனால் போகும்போது அந்த லைக் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிட்டு போயிடுங்க நன்றி வணக்கம்